கோவில் பட்டி கிளை சிறையில் தந்தை மகன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக இரண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவர் தனது மகன் ஃபெனிக்ஸ் உடன் செல்போன் கடை நடத்தி வந்த நிலையில் ஊரடங்கை மீறி அதிக நேரத்திற்கு கடை வைத்திருந்ததாக போலீசார் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை பார்த்த மகன் ஃபெனிக்ஸ் போலீசாரிடம் சமாதானம் பேச முயன்றபோது கைகலப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இருவரும் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை 21ஆம் தேதி கோவில்பட்டி கிளை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் நேற்று இரவு திடீரென ஃபெனிக்ஸ் மயங்கி விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு ஃபெனிக்ஸை சிகிச்சைக்காக போலீசார் அழைத்து சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி ஃபெனிக்ஸ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கிடையில் ஃபெனிக்ஸின் தந்தை ஜெயராஜும் உடல்நலக் குறைவால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரும் பரிதாபமாக உயிரிழந்தார். அவர்களை சாத்தான்குளம் போலீசார் தாக்கியதாகவும் அதன் காரணமாகவே அவர்கள் உயிரிழந்ததாகவும் கூறி உறவினர்களும் அப்பகுதி மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், சாத்தான்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.